வந்த சிலிண்டர் மெசேஜை தான் பார்த்துருக்காங்க. நான் அதை படிக்கிற சாக்கில் அவங்களுக்கே தெரியாமல் வாட்ஸ்அப் மெசேஜில் அனுப்பிச்ச ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிட்டேன். அந்த சிவாவை நம்ம சும்மா விடக்கூடாது. அவன் உன்னை ரொம்ப டென்ஷன் பண்ணுறான்ல. ஆமாக்கா, எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்கு. சரி, நீ ஒன்றும் பயப்படாத. அவங்க அண்ணனுக்கு எப்போ கல்யாணம்? இன்னும் ரெண்டு மூணு நாள்லன்னு சொன்னாக்கா. ஆனால் நாளிலிருந்தே அவங்க வீட்டில் விசேஷத்தை ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியா? சரி, அப்போ நீ ஒன்று பண்ணு. இப்போவே அந்த சிவாக்கு கால் பண்ணி இன்னும் ரெண்டு மூணு நாளைக்குள்ள நீ அவன் வீட்டுக்கு வரதா சொல்லு. ஷோ, என்னக்கா சொல்றீங்க? நீ பயப்படாத. நீ அப்படி சொன்னாதான் அவன் கொஞ்சம் அடங்குவான். இல்லனா இந்த வீட்டில் வேற யாருக்காவது அந்த போட்டோஸ் எல்லாம் அனுப்பி உன்னை ரொம்ப டென்ஷன் பண்ண பாப்பான். இங்க பாரு, நீ பயப்படாம அவனை தேடி வரன்னு சொல்லு. அதுக்கப்புறம் அவன் எப்போ கால் பண்ணாலும் அதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இரு. நான் சீக்கிரம் உன்னை வந்து பார்ப்பேன், சீக்கிரமா வந்துருவேன், இதோ நான் வந்துட்டே இருக்கேன் அப்படின்னு ஏதாச்சும் ஒன்று சொல்லி மேனேஜ் பண்ணிட்டே இரு. இந்த பாரு, இப்போ நீ அவனுக்கு கால் பண்ணி நான் உன்னை தேடி வரேன்னு மட்டும் சொல்லு. இந்தா சொல்லு. சொல்லு என்ன? உன் சித்தி நான் அனுப்பின போட்டோஸ்லாம் பார்த்துட்டாங்களா? இங்கே பாரு சிவா, நீ என்ன ரொம்ப டென்ஷன் பண்ற. இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத. என் சித்தி பாக்குறதுக்குள்ள நான் அத எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டேன். என்னது, டெலீட் பண்ணிட்டியா? ஏய், இப்ப மறுபடியும் அந்த போட்டோஸ் எல்லாம் உன் சித்திக்கு அனுப்ப மாட்டேன்னு நினைக்கிறியா? வேணா சிவா, அப்படி எல்லாம் பண்ணிராத. இப்ப என்ன, நான் உன்னை தேடி வரணும். அம்பிட்டு தானே நான் வரேன். உண்மையாவா? உன்னை நம்பலாமா? கண்டிப்பா நான் வரேன். எப்போ வருவ? ரெண்டு மூணு நாளைக்குள்ள நான் வந்துடுறேன். அப்போ வந்துருவல்ல? கண்டிப்பா வந்துருவேன். சரி, ஓகே. நானும் உன்னை நினைச்சு எதிர்பார்த்துட்டே இருப்பேன். என்ன ஏமாத்தணும் நினைச்ச உன் நிலைமை தாறுமாறு ஆயிடும். இப்போ எதுக்கு நீ கண் கலங்குற? சிவா பிரச்சனைய நான் கண்டிப்பா சால்வ் பண்ணுவேன். ஆனா சிவா பிரச்சனைய முழுசா எப்படி உங்களால சரி பண்ண முடியும்? இத பாரு, என்னால முடியும்.